ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மேஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே மூலயமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் ரெண்டு பார்ட்டாக. ஸோ ரொம்ப கிளியராக வந்து ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லியிருந்தோம் அதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரால் வந்து நாமினியை வந்து ஃபோன்பேயில் வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஆப்லேருந்து வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அது மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபோன்பே மூலயமாவே பண்ண முடியுங்கிறதுனால வந்து தேவையில்லாமல் இன்னொரு ஆப் ஏற்றாமல் ஆல்ரெடியே வந்து ஃபோன்பே வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃபோன்பே பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், அவங்க வந்து பில் பேமெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெல்த்துங்கிற ஆப்ஷன் மூலயமா வந்து ஃபோன்பேவோட மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை வந்து தெளிவாக காமிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, நான் வந்து ஃபோன்பேயில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, பட் ஆனால் என்னால் வந்து நாமினி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபண்ட்ஸ் வந்து மூணு ஃபண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்டை டிஎஸ்பி இப்போ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட இன்வெஸ்டடி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இன்கேஸ் உங்களோட ப்ரொஃபைலோட டீட்டெயில், இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரொஃபைல் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மை போர்ட்ஃபோலியோவில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு மேலே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கும். நீங்கள் வந்து நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ, இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்னுக்கு மேலே வரீங்க, உங்களோட உங்களுக்கு வந்து டேக்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைலிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் டேக்ஸ் ஃபைலிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அது மூலமா வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபைலிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட வந்து ட்ரான்சாக்ஷன் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் காமிச்சிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நாமினின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனே ஆகாது. ஸோ இதில் தான் போயிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நாமினி ஓப்பன் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன்பேயில். ஸோ இந்த மை அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களோட வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும், உங்களால் வந்து எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்பிலேயோ, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபண்டில் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு ஃபண்டுக்குமே வந்து இது வரைக்கும் நாமினி ஆட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எம்டியாக இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ஏதோ ஒரு நாமினியை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் அது ஷோ ஆகும். ஸோ இது பார்க்குறதுக்கு மட்டும்தானே தவிர இந்த மை அக்கௌண்ட் மூலிமா உங்களால் எடிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டையும் சரி, இந்த நாமினியும் சரி, எதையுமே கிளிக் பண்ணால் உள்ளார போகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸுக்கான மெயிலையும் மட்டும்தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியல. இப்போ வந்து நாமினி ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபண்டாக இருக்கட்டும், அப்படிலாம் நியூவாக ஒரு ஃபண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎஸ்பியை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து உங்களோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும், இந்த டிஎஸ்பி ஃபண்டோட விண்டோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து விட்ராவல் இன்வெஸ்ட் மோர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட் மோரை ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல எனக்கு மந்த்லி எஸ்ஐபியாக ஒன் டைமானு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. நான் ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்வெஸ்ட் நோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நாமினி ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் பயப்பட வேணாம், நீங்கள் இன்வெஸ்ட் நான் வரைக்கும் வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் வந்து எப்போனா, இப்போ ரீசெண்டாக வர ஃபோன்பேவில் நீங்கள் வந்து வெல்த் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே நாமினியை வந்து கேட்டுருது நிறைய பேருக்கு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து முன்னாடிலேருந்து வச்சுருக்கவங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்கௌண்ட் க்ரியேஷனில் கேட்குற இந்த நாமினி டீட்டெயிலை வந்து முன்னாடி மாதிரி கேட்க மாட்டுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரொசீஜர் மூலயமா தான் வந்து நம்ம நாமினியை ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஃபண்டை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் மோர்னு கொடுத்து நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் க்ரியேஷன்னு காமிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட நாமினி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் த இமெயில் அட்ரஸ் சென்டர் அபோவ் பிலாங்ஸ் டு என்னோட தானா, இல்லைனா என்னோடய ஒய்ஃபோடையா, இல்லைனா நம்ம சில்ட்ரனோடையா, அது மாதிரி நீங்கள் யாரோடையா அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்து நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இயரை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டரு, தென் இன்கம்மு, தென் நாமினி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி கரெக்டாக காமிக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நாமினினு ஆட் பண்ணிவிட்டு நாமினி நேம் என்னங்கிறத என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ ஜஸ்ட் இது கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ஒரு ஓடிபி உங்களோட பேன் கார்டு லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி தான் என்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வேறு நம்பரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, பேன் கார்டு ஒரு நம்பரில் இருக்குது அப்படின்னா எடுக்காது. ஸோ உங்களோட பேன் கார்டு லிங்காக இருக்க நம்பருக்கு வர ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓடிபி வந்துட்டு, நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ப்ரொசீட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபெச்சிங் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து செட்டப் ஆட்டோபே நெவர் மிஸ் எஸ்ஐபி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி விண்டோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேக் வந்துடுறேன். பேக் அகைன் போயிடுறேன், பேக் அகைன் போயிடுறேன். ஃபுல் பேக் வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட நாமினி ஆட் ஆகிட்டு. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து இதை பண்ண முடியும். இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து அந்த ஃபன் ஹவுஸுக்கே வந்து அப்ரோச் பண்ணி நம்ம வந்து நம்மளோட நாமினியை வந்து ஆட் பண்ண முடியும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக மெயில் போட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமா நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு ஒரு ஃபண்டாக நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ணாமல் ஓவராலாக கொடுக்குறதுனால உங்களுக்கு அப்புறம் இந்த எல்லா கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் நாமினியோட நேமுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் மோர் கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். அதில் வந்து உங்களோட நேமு, உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் வந்து உங்கள் நாமினியை கொடுத்துட்டு உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷனில் வேணுங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஜுக்கு போனோன்னே நீங்கள் ஜஸ்ட் பேக் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட நாமினியோட டீடைல்ஸ் தெளிவாக காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபோன்பேயில் நாமினி ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.